Hi friends, welcome to Sumathi's Kitchen. இன்னைக்கு நம்ம சுமதிஸ் கிச்சனில் என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோனி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். மைக்ரோனி வந்து வேறு எதுவும் இல்லை, பாஸ்தா தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு மைக்ரோனி ஆட் பண்ணிக்கிறேன். மைக்ரோனி வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பாஸ்தான்றீங்க இல்லையா, அதுதான் மைக்ரோனி. ஸோ அதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நான் வேக வச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பாயில் ஆகி இப்போது வேக வச்சு வடிகட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை தாளிக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 1 teaspoon ஆஃப் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 teaspoon அளவுக்கு. இதை நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு 2 chopped onions வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் 2 கட் பண்ண வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து எனக்கு தமிழில் சொல்ல வரல, அதனால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கேப்சிகம்னா. நீங்கள் வந்து குண்டு மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. ஸோ நான் வந்து 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, தக்காளி கொஞ்சம் எந்த கன்சிஸ்டன்சியாக கொஜ்ஜு கொஜ்ஜாக இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ நல்லா கொஜ்ஜாக சார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டொமேட்டோ கெட்சப் 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ மைக்ரோனி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், மீன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கோன்றதால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெறும் கேப்சிகம் ஆனியன் போட்டு கூட பண்ணலாம். இதை நல்லா சார்ட் பண்ணி ஆனதும் நான் வந்து குக்டு மைக்ரோனி ஆட் பண்ணிக்கிறேன். மைக்ரோனி ஈவன் பாஸ்தா. ஸோ இந்த பாஸ்தாவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்தாவில் வந்து நான் இன்னொரு ரெசிபி வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குற போதே அவ்வளோ டெக்ஸ்சராக டேஸ்டியாக வாயில் எச்சி ஊறுது. ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ண வேண்டிய நேரம். ஸோ பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுடைய மைக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்